அன்பரான பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த பட்டிமன்றத்தில் என்னோடு பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அனைத்தனைத்தும் கிடைப்பினும் அத்தனையும் என் அன்னை தந்தைக்கே அர்ப்பணித்து, இந்த பட்டிமன்றத்தினை உங்கள் முன்னால் தொடங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, பலமான சமுதாயத்துக்கு பெரிதும் தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களா, அனுபவம் மிக்க முதியோர்களா, இளைஞர்களுடைய மனநிலை இன்று எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பொதுவாக நம்முடைய சமூகமானது அறிவியல் கருவிகளின் கையில் அகப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஆக கருவிகளின் கையில் நாம் அகப்பட்டு கொண்டோம். அதனால நம்முடைய உறவுகள், நம்முடைய சமூக கட்டமைப்பு, நம்முடைய பண்பாட்டினுடைய பழுதுபார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எவற்றையும் நாம் கருத்தில் கொள்ளாத நிலையில் நம்முடைய சமூகத்தினுடைய போக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் இங்கே பேசுகிற அன்புக்குரியவர்கள் கருத்தில் கொண்டால்தான் எடுத்து சொல்லுகிற கருத்து ஏற்புடைத்தானதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒரு பையன் சொல்றான், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அப்ப அவர் சொன்னாரு, பார்த்துருப்பேன்னார். ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ? இல்லையே. ட்விட்டர்ல இருக்கீங்களோ? இல்லையே. நான் இல்லை, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களோ? ஒரு ஆப்லையும் இல்லைப்பா. இல்லையே, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏய், 18 வருஷமாக உன் வீட்டுக்கு ஏத்தால் தாயா நான் குடியிருக்கிறேன், இங்கே தான் பார்த்துருப்பேன். சமூகத்தினுடைய கட்டமைப்பினுடைய கருவிகளை கையகத்தை கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இளைய சமூகம் இன்று போய்கொண்டிருக்கிறது. இதற்கு முதியோர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த காலகட்டத்தினுடைய நிலை முதியோர்களை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால், எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இல்லை, பொதுவாகவே அந்த மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதியோர்கள் என்பவர்கள் சலிப்பின் விளிம்பு நிலைக்கு தன்னை நகர்த்தி வைத்திருக்கிறார்களோ என்று எண்ணம் தோன்றுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, பையங்களை பார்த்த உடனே, இளமையை பார்த்த உடனே முதுமை என்ன சொல்கிறது? இவன் உருப்பட மாட்டான், தேர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், முடியலை, அப்பாடா. இந்த மாதிரிப்பட்ட சலிப்பினை உதிர்ப்பவர்களாக நாம் மேலோட்டமாக நாம் பார்க்கிறோம். இப்போ நான்லாம் என்னன்னு சொன்னால், என்னுடைய வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்களில் 140 எடுக்கிற மாணவர்கள் பிடிக்குமா என்று கேட்டால், 100 எடுக்கிற மாணவர்களை பிடிக்குமா என்று கேட்டால், எனக்கு 140 எடுக்கிறவங்கள தான் பிடிக்கும். பிளஸ் டூலெல்லாம் 200க்கு 199 எடுக்கிற மாணவர்களை விட நான் 200க்கு 80 எடுக்கிற மாணவர்களை மிகவும் நேசிப்பேன். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே பாதிக்கப்பட்ட பகுதியை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பாதிப்புகளில் இருந்து சமூகம் பழுதுபார்க்கப்படுகிற ஒன்றாக மாறும். நம்ம எப்பவுமே அதிகப்படியான மதிப்பெண்களை பெறுகிறவர்களை நேசிப்பது, அதையே காரணம் காட்டுவது, அந்த ஒன்றையே உயர்ந்தது என்று நாம் கோடிட்டு கொடுப்பது, அப்படி இல்லை. 200க்கு 200 எடுக்கிற மாணவர்கள் வேண்டுமானால் உடனடியாக படித்து முடித்தவுடன் அவர்கள் அந்நிய தேசத்திற்கு போய்விடுவார்கள். ஆனால் இந்த 40 80 எடுக்கிற மாணவர்கள் அன்னை தேசத்திற்கு பயன்படுவார்கள். அதனால உங்களுக்கு அந்நிய தேசத்திற்கு போகிறவர்களில் வேண்டுமா, இல்லை அன்னை தேசத்திலே இருக்கிறவர்கள் வேண்டுமா என்றால், கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு 4 பேர் வேணும்னா இந்த 40 மார்க் தான். இந்த 40 மார்க்கை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு ஆளை அடுத்த நாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக ஒரு சமூகத்தினுடைய போக்கு என்பது இளைஞர்களுடைய மனநிலையையும் முதியோர்களுடைய மனநிலையையும் சமப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆகவே பொழுதுபோக்குவதற்காக அல்ல இந்த நிகழ்ச்சி, சமூகத்தினுடைய பழுது பார்ப்பதற்காக என்ற
நோக்கத்தோடு இங்கே பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர்களை முதலில் நான் அறிமுகம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வளமான சமுதாயத்திற்கு பெரிதும் தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு அன்புக்குரிய சகோதரர் கணேஷ் கண்ணன் அவர்கள் திருச்சியில் இருந்து வருகை தந்திருக்கிறார். இவர் ஒரு இசையாசிரியர், தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாண்மை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவரோடு இணைந்து இளைஞர்களே என்று பேசுவதற்கு தேவக்கோட்டையில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய கவிதாயினி ஜோதி சுந்தரேசன், மிகச்சிறந்த கவிஞரும் மிகச்சிறந்த பாடலாசிரியரும் ஒரு அணியில் இருந்து கொண்டு இளமையை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறார்கள். முதியவர்களே என்று பேசுவதற்கு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தமிழ் ஆசிரியராக நாகப்பட்டினத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிதாயினி வேம்பு பாலா அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதே அணியில் பேசுவதற்காக அறந்தாங்கியில் ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றுவதில் வல்லமை மிக்க என் அன்புக்குரிய சகோதரர் கவிஞர் அறந்தை முற்றுவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் இந்த சமூக காலகட்டத்தில் வளமிக்க ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டுமானால் அதற்கு தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திரு கணேஷ் கண்ணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எப்படி இந்த உடல் சொல்வதை உடல் சொல்லி மனம் கேட்டால் அவர்கள் 20 ஆனாலும் 60 வயது, மனம் சொல்லி உடல் கேட்டால் அவர்கள் 60 ஆனாலும் 20 வயது. ஆற்றல் மிகு இளைஞர்களுக்கு தான் இங்க இடம் இருக்கு. பட்டுக்கோட்டை அழகா சொன்னார் பாருங்க, வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதின்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டில் கிடந்து பயந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அனுபவத்தினுடைய சாயல் சொல்லதாங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை நடுவரவர்களே, ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு மகிழுந்து போயிட்டு இருக்குங்க. போகும்பொழுது பாத்தீங்கன்னா முதல் சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது கயண்டு உருண்டு ஓடுது. அவர் அனுபவம் மிக்க பெரியவர் தான், வண்டி பெரிய வண்டி தான். அவிழ்ந்து ஓடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து நிக்கிறாரு அவர். அங்கிருந்து ஒரு இளைஞர் எங்களை மாதிரி ஒரு ஆற்றல் மிக இளைஞர் வராரு, எதிரணியில இருக்கிறவங்க மாதிரி நாங்க சொன்னா எதையும் கேட்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலே அவர் நின்னுட்டு இருக்கிறாரு. இந்த பையன் போய் கேக்குறான், ஐயா எதுக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்டோன்னு, எனக்கு என்ன வயது தெரியுமா, என்னுடைய காரினுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா, நீ யார் எனக்கு அறிமுறை சொல்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஐயா நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க நான் இருள் வந்துடும், இருள் வந்தா இங்கிருந்து உங்களால போக முடியாது, உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன் சொல்லுன்னு. அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அனுபவத்தினுடைய சாரல் அது. அப்ப ஒத்துக்காத போது அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த பையன் வேணும்னே வந்து சொல்றான், ஐயா உங்களுடைய முன் சக்கரத்துல அது 4 நெட்டுகளும் கயன்றுச்சு இல்லைங்களா, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் பயணப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் ஒண்ணு இருக்குங்க, அங்க நீங்க இதை சரி செய்துக்கலாம்னு சொல்லும் பொழுது 3 வீலில் இருக்கக்கூடிய ஒத்த ஒத்த நெட்டை கயட்டி இந்த வீலை முடுக்கிட்டீங்கன்னா இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போலாம், அங்க உங்களுடைய மகிழுந்தானது புதுப்பிக்கப்படும் சொல்லி முடிக்கிறான். இதுதான் எங்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்படின்னா அனுபவம் இருக்கதாங்க செய்யும், நாங்க அனுபவத்தை தப்பு சொல்லல, அறிவு ஆற்றல் மிக்கதுன்னு சொல்றீங்க, ஆற்றல் மிக்கதுங்க, அறிவே ஆற்றல் மிக்கது தானே, இருக்கிற இடத்துல இருந்து ஒன்னொன்னா கலட்டி இல்லாத இடத்துல மாற்றுறது, இருக்கிற பல்லாங்குழியினுடைய வாழ்க்கை தத்துவமே அதுதானங்கய்யா, ஆற்றல் மிக்க அதுதானே, இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்திற்கு கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தாங்க எங்களுக்கு வேணுங்கிறது, இந்த சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கு அவங்கதான். தன்னுடைய இறக்கை மட்டைக்கு காசு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்காலர்ஷிப் வச்சு பேட் வாங்கி உலகத்தினுடைய பேட்மிண்டன் பட்டியலில் முதலிடம் பிடித்த பிவி சிந்து என்ற ஆற்றல் மிக்க இளைஞர்களால தான் இன்னைக்கு வளமான சமுதாயத்தை நம்ம வழிநடத்துறோங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணுமே இல்லை நடுவர்கள், இப்படி சொல்றேன் பாருங்க, அதாவது
நீங்க இப்ப சொல்லுவாங்க அனுபவம் மிக்க இளைஞர்களால எவ்வளவு முதிர்கண்டிகள் இருக்காங்க தெரியுங்களா, செவ்வாய் தோஷம் என்று, செவ்வாய் தோஷம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அனுபவம் மிக்க முதியோர்களால் அவமானப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்று என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுங்களா, செவ்வாய் என்பது தோஷம் அல்ல, அது நாம் வாழும் தேசமாக போகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னாக்க இதை விட அனுபவம் மிக்க இளைஞர்கள் வேற என்னங்க வேணும், ஏழரை சனி மனிதனை பிடிக்கும் காலம் போய் சனியை பிடிக்க மனிதன் புறப்பட்டு விட்டான் என்று சொன்னால் இது எங்களுடைய ஆற்றல் மிக்க இளைஞர்களால தானே அமைச்சிருக்கு. நீங்க சொல்றது நல்லா சொல்றீங்க, ஆனாலும் ஏழரை சனின்னு என்ன கைய காட்டி சொல்லப்படாது. ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, இந்த முதியவர்கள் ரெண்டு பேர் எதிரணியில உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்களை பார்த்தா முதியவர்கள் மாதிரி தெரியலீங்க, முதியவர்கள் மாதிரி உட்கார்ந்து முதியவர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரு அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அந்த அக்கா வீட்டுல காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அக்கா வீட்டுல காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த காஃபில எறும்பு விழுந்துருச்சு. எங்க மாமாவுக்கு பயங்கரமான கோபம், ஒரு காஃபில செத்த எறும்ப வச்சா நீ போட்டு எனக்கு கொடுக்கறன்னு சொல்லிட்டு மாமா கொதிச்சிருக்கிறாரு காஃபியை விட. மூணு நாளைக்கு அக்கா வீட்டுல எறும்பும் செத்துது, மகிழ்ச்சியும் செத்து போனது. நம்ம அக்கா வீட்டுல எப்படி தெரியுங்களா, அதே மாதிரி காஃபி போட்டிருக்காங்க, காஃபி போட்டு எங்க அக்கா வந்து அதுல எறும்பு விழுந்தோன்னு எங்க மாமா பார்த்து சொல்லிருக்கிறாரு. அவரு இளைஞருங்க, வளமான வள எதிர்காலத்திற்கு துணையா நிற்கக்கூடிய இளைஞர், ஆற்றல் மிகு இளைஞர். அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா, ஏன் காப்பில எறும்பு விழுந்ததுன்னு கேட்கல நடுவர் அவர்களே, உன்னுடைய காப்பியினுடைய ரசிகனை நீ கொன்று விட்டாயே, இத கொன்று விட்ட எறும்பை நீ ஒரு ரசிகனை வந்து நீ இழந்து விட்டாயேன்னு சொல்லும் பொழுது காப்பியில் கூட இவ்வாறு பேசினால்தான் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் இன்றைய சமுதாயத்திற்கு பெரிதும் தேவைப்படுகிறார்கள். நாங்க சொல்ல வரோம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அரசு பள்ளி மாணவர்கள் இன்று எவ்வளவு திறம்பட, மணப்பாறை பக்கத்துல குருப்பம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல அரசு பள்ளி மாணவர்கள் கழிவறை இல்லைங்கிற ஒரு விஷயத்த தண்ணீர் குடித்து கீழே போடக்கூடிய கேனை வச்சு அதுல வர்ணம் பூசி அரசு பள்ளிக்கு நிகரான ஒரு கழிவறையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இதை விட ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு வேற என்ன வேணும் நான் கேட்கிறேன். அதுதான் எங்களோடது. கலாம் ஐயா அழகா சொன்னாரு, கலாம் ஐயாட்ட போய் கேட்கிறாங்க, அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா, எப்பொழுதும் நான் இளைஞன் தான் சொன்னார். அவர் அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டோன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நடுவர்களே, அற்புதமான வார்த்தையை சொன்னார், நான் தாயினுடைய, நான் இறைவனுடைய பாதத்திலிருந்து வருகிறேன்னு சொன்னார். அது எப்படி இறைவனுடைய பாதத்திலிருந்து நீங்க வரீங்கன்னு கேட்கும்போது அவர் அழகா சொன்னார், எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார், எவன் ஒருவன் தாயினுடைய காலடியிலிருந்து வருகிறானோ அவன் இறைவனிடத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வருகிறான் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நீங்க இறைவனுடைய காலடியிலிருந்து வரீங்கன்னு கேட்கும்பொழுது என்னுடைய இந்திய வரைபடத்தை நீங்கள் வரைந்து விட்டு கீழ் காலடியில் என்னுடைய ராமேஸ்வரம் இருக்கிறது, தாய் மண்ணாக தாய் நாடாக நினைக்கக்கூடிய தாய் மண்ணினுடைய பாதத்திலிருந்து நான் வருகிறேன், அதனால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன்னு சொல்லி சொன்னா இதை விட ஒரு சமுதாயத்தை மேம்படுத்திற்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களால் அவர் என்ன பண்ண முடியும். அவர் அழகா கவிதை எழுதினார் பாருங்க, நான் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, ஆற்றல் மிகு இளைஞர்களை கொண்டு மரம் நட்டேன் அவை அத்துணையும் திரும்பி வந்து விட்டது என்று சொன்னா இன்றைய சமுதாயம் மேம்படுவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் ஆற்றல் மிகு இளைஞர்கள்ங்கறத நான் சொல்ல வரோம். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இப்படி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. என்ன தெரியுங்களா, ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்கிறாரு, அவருக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அவர் என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டி வரும்போது மூணு பசங்களும் போட்டி போட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்றான், எனக்கு தான் கொடுக்கணும்னு மூத்த பையன் சொல்றான். ரெண்டாவது ஒரு பையன் என்ன சொல்றான், நான் தான் ரெண்டாவது, எனக்கு தான் கொடுக்கணும்னு கேக்குறான். மூணாவது பையன் என்ன சொல்றான், என்கிட்ட கொடுங்க நான் பண்ணி பாக்குறேன்னு சொல்றான். அவன் தான் ஆற்றல் மிக்க இளைஞன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. மூணு பேர்கிட்ட என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு ஒரு விற்பதற்குரிய ஒரு பண ஓலையை கொடுத்துறார். பண ஓலையை கொடுத்து ஊருக்கு வெளியில ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில்ல நீ இதை வித்துட்டு வரணும்னு சொல்றாரு. கோவிலுக்கு கீழே பண ஓலை வச்சா யாராலையாவது விற்க முடியுமா, விற்க முடியல. ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான் தெரியுங்களா, இந்த பண ஓலையை கையில வச்சுக்கோங்க, மேல கொடுத்த பிரசாதத்தை இதுல நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பண ஓலையை வித்துறான். ரெண்டாவது பையன் என்ன சொல்றான், பிரசாதத்தை நீங்க போட்டுக்கலாம், தேவைப்பட்டதுன்னா நாலு வாங்கினீங்கன்னா விசிறியாக விசிரிக்கலாம்னு சொல்லி அவனும் விட்டுடுறான், அவன் ரெண்டு விக்கிறான். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் என்ன செய்யறான் தெரியுங்களா, இதை எப்படிடா இவங்க கிட்ட விக்கிறதுன்னு பின்னாடி திரும்ப பாக்குறான். நம்ம நடுவர் மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதி ஒரு ஞானியினுடைய பொன் வரிகள் இருக்கு, எல்லா பனை ஓலையிலும் பொன் வரிகளை எழுதி கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவர் விற்கவில்லை, தானாக தேடி வந்து அத்துணை பனை ஓலையும் விற்க பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் ஆற்றல் மிக்க இளைஞர்களால் மட்டும்தான் இந்த சமுதாயம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதுரியமா சந்தர்ப்பத்தை எல்லாம் தனக்கு சாதகமாக்கி
நண்பர் கணேஷ் கண்ணன் அவர்கள் அற்புதமாக வாதாடி அமர்ந்திருக்கிறார்கள். எப்பவுமே நீங்க ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இளமை என்பதும் முதுமை என்பதும் ஒரு இணைந்த நிலையிலே பயணப்படுவதாக இருக்குமானால், வேண்டுமானால் இவை நீங்கள் நினைப்பதைப் போல தண்டவாளங்களைப் போல கூட இருக்கலாம், சந்திக்கவே வேண்டாம். ஆனால் சந்திக்கவே இயலாத இளமையும் முதுமையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் வாழ்க்கை என்னும் ரயில் பயணம் சாத்தியமாகும். சிறுகுடல்பட்டி பெற்றெடுத்த முத்து தமிழ் இலக்கியத்தின் தலையாய சொத்து, திரைப்பாடல்களில் நவரசத்தின் சித்து, கண்ணதாசன் எனும் கவிஞர்களின் வித்து. பொதிகை தொலைக்காட்சி தரும் புதிய தொடர் காவிய தாயின் இளைய மகன், செவ்வாய்தோறும் இரவு 8:30. பேசாத நாளெல்லாம் திரவா நாளே என்றார் அப்பர் சுவாமி. கவியரசரை பேசாத நாள் நான் பிறக்காத நாள் என்று நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் நண்பர், ஆசிரியர், குரு, வழிகாட்டி, அண்ணன் இல்ல, எனக்கு தெய்வம். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வரிரோ வரிரோ வரிரோ. காவிய தாயின் இளைய மகன் செவ்வாய்தோறும் இரவு 8:30. அம்மா அம்மா, நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன். இல்லப்பா, நான் உன்னை போக விட மாட்டேன். என் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. உன்னை கேட்டு வெளிநாட்டுக்கு போக முடிவெடுத்தேன். என்னாச்சுமா? அந்த விமலா வந்தா, அவ சொன்னா அவளோட பையன் வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டானா. 16 மணி நேரத்துக்கு வேலை வாங்கிட்டு பாதி சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்ட வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், நீயும் அங்க போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா இங்க வா சொல்றேன். அம்மா, அவன் போலி ஏஜென்ட் மூலமா போயிருப்பான். ஆனா நான் நல்ல விவரங்களை விசாரிச்சுட்டு தான் போறேன். என் ஏஜென்டோட பேரு அரசு பட்டியல பதிவே இருக்குமா? ஏஜென்டோட பேரு, பாஸ்போர்ட்டோட காப்பி, நம்பர் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவேன். நான் வேலையும் நல்லா கத்துக்கிட்டேன், கொஞ்சம் அந்த மொழிய பேசவும் கத்துக்கிட்டேன். அதனால நான் மாட்டிக்கவே மாட்டேம்மா. ஆனா கண்ணு, உனக்கு அங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. ஆமா, அங்க இந்திய அரசோட அலுவலகம் இருக்கு, அதை தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போன உடனேயே அவங்களை தொடர்பு கொள்வேம்மா. நீ எந்த கவலையும் படாதம்மா, சந்தோஷமா அனுப்புவேம்மா என்ன. ஆமாம், வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் பாதுகாப்பாக சென்றிடுங்கள், பயிற்சி பெற்று சென்றிடுங்கள். சென்ற உடனேயே இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் உங்களுடைய நண்பன் இந்திய தூதரகம், இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம், பொதுநலன் கருதி வெளியிடுவது. 60 சினம் என்றுதான் அவ்வை நமக்கு போதித்துக் கொடுத்தாள் ஒரு காலகட்டத்தில். ஆனால் காலம் மாறுகிறது, காட்சி மாறுகிறது. இப்பொழுது பாரதி சொன்னான், ரௌத்திரம் பழகு என்றான். 60 சினம் கோபப்படாதே என்று அவை சொன்னால் அன்று அது பொருத்தமாக இருந்தது. அந்நியனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு கோபப்படாதே என்று சொல்வது பொருத்தமாக இல்லை. எனவே மரபை மீறுகிறான் பாரதி, ரௌத்திரம் பழகு என்று சொன்னான். எனவே அது இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, காலத்தை இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் முதியோர்களை பொறுத்தவரையில மதிப்பை விட மதிப்பெண்கள் மீதுதான் முதியோர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நான் ஒரு ஆசிரியன் என்ற தகுதியோடு இந்த கருத்தினை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகள் பெறுகிற மதிப்பெண்களை விட அவர்கள் பெறுகிற மதிப்புத்தான் உயர்ந்தது என்பதை எப்போது போதிக்கப் போகிறீர்கள்? மதிப்பெண்கள் தான் முக்கியம் என்று முதியவர்களுடைய அறிவுறுத்தல் மிகுந்து போகுமானால் விழுங்கப்படுவது புத்தகங்களாக இருக்குமே தவிர, அன்புக்குரியவர்களே, அப்படி விழுங்கப்படுவது புத்தகமாக இருக்குமானால் பட்டம் பெறுவது யார் என்பதை தயவு செய்து நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பேசுகிறது கெட்ட வார்த்தை அல்ல, அது பெரியவர்களிடமிருந்து கேட்ட வார்த்தை என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். ஆக ஒரு சமூகத்தை வார்த்தெடுக்கும் பொழுது முதியவர்கள் அக்கறை உடையவர்கள், அதீதமான நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை
சில வேளைகளில் நாம் மறந்து போகிறோம். இப்போ இளைஞர்கள் அல்ல அனுபவம் மிக்க முதியோர்களால் தான் வளமிக்க தேசம் உருவாக முடியும் என்று பேசுவதற்காக கவிஞர் வேம்புபாலா அவர்கள் வருகிறார். நீங்கள் கொடுத்திருப்பதிலே அதிவேகமான சமுதாயத்திற்கு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தா நான் கூட இளைஞர்களே அப்படின்னு வந்து அமர்ந்திருப்பேன். அதிவேகமான சமுதாயம்னு கேட்டிருந்தா இளைஞர்கள் வேண்டும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரொம்ப நுட்பமாக வளமான சமுதாயம் என்கிற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தி இருக்கிறீர்கள். அப்ப வளமான சமுதாயம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல அனுபவம் மிக்க பெரியவர்களிடத்து முதியவர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த அனுபவங்களை வைத்து இளைஞர்கள் ஓட வேண்டுமே தவிர, முன்னேற வேண்டுமே தவிர, அவர்களுடைய ஆற்றல் பயன்பட வேண்டுமே தவிர. ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய வேகம் வேகம், இளைஞர்கள் வேகம் என்று எங்களுடைய எதிரணியின் அன்பு சகோதரர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள் வேகமானவர்கள், உத்வேகமானவர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இளைஞர்கள் வேகத்தோடு கூடியவர்கள், முதியவர்கள் விவேகத்தோடு கூடியவர்கள். இன்னும் எளிமையா இன்னைய காலகட்டத்துக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இளமையின் வேகம் என்பது கையில வச்சிருக்க ஆண்ட்ராய்டு செல்போன் மாதிரி. சரி, முதுமை என்பது நம்ம வீட்டுல எல்லாம் பழங்காலத்துல இருந்த டெலிபோன் மாதிரி. டெலிபோன் மாசத்துக்கு ஒரு முறை பணம் கட்டினா ரீசார்ஜ் பண்ணா போறோம். ஆனா இந்த ஆண்ட்ராய்டு போன் என்பது அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்ப சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த இளைஞர்களுக்கு யாராவது ஒருவர் சார்ஜ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சார்ஜ் கொடுக்கக்கூடிய வேலையை தான் எங்கள் அனுபவம் மிக்க முதியவர்கள் செய்கிறார்கள். அப்ப இளைஞர்களுக்கு சார்ஜ் ஏற்றுறதே முதியவர்கள், முதியவர்களுடைய அனுபவம் தான். அது ஏன் என்னுடைய எதிரணி சகோதரருக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. அவருக்கு இப்ப கொஞ்ச நாளாவே எதுவுமே புரியல. ஆமா, புரியல. இவங்களுடைய இந்த வேகம் என்பது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, எங்கெங்க என்ன கிடைக்குதோ கையேந்தி போண்டா அப்படியே 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 சாப்பிட்டு போற மாதிரி. ஆனா முதியவர்களின் அனுபவம் என்பது அப்படி கிடையாது. நல்ல அருமையா அந்த காலத்துல 6 மாதம் 8 மாதம் அறுவடை செஞ்சு பொறுமையா சமைச்சு பொறுமையா சாப்பிட்டு பொறுமையா வாழ்ந்து காலத்தை முடிச்சாங்க. இன்னைக்கு அன்னன்னைக்கு 1 மாதத்திலேயே 3 மாத நெல்லு, 1 மாத நெல்லு, 30 நாள் அறுவடை, இவங்களும் பறக்க பறக்க சாப்பிட்டு பறக்க பறக்க சாப்பிட்டு பறக்க பறக்க போய் சேர்ந்துருது. அறக்க பறக்கவே போய் சேர்ந்துருது. என்ன காலங்க இது? சேலம் மாம்பழத்திற்கு பெரிது. மாரியப்பனை வணங்குகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த மாரியப்பனுக்கு கூட நீ இந்த வகையில் சென்றால், இந்த வகையில் உன்னால் இந்த தேசத்திற்கும் உனக்கும் பயன் கிடைக்கும் என்று, பெருமை கிடைக்கும் என்று அவரை வழி நடத்தியது அனுபவமிக்க அவருடைய ஆசிரியர்களும், அனுபவமிக்க அவருடைய பெற்றோர்களும் என்பதனை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இல்ல, பயிற்சியாளர் இல்லைன்னா அவருக்கு முயற்சியே வெற்றி பெறாது. எங்கிருந்து வரும் முயற்சி? இருந்தாலும் கூட வழி நடத்தக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வரும்? அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார், செவ்வாய் தோஷம் எல்லாமே இன்றைக்கு மாறிவிட்டது இளைஞர்களால் தானே, இன்றைக்கு சனி தோஷம் எல்லாம் மாறிவிட்டது இளைஞர்களால் தானே. ஒன்று தெரியுமா, இன்றைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய 93 வயதிலும் தன்னுடைய மூத்திரச் சட்டியை கையில் ஏந்திக் கொண்டு தமிழகத்தின் அனைத்து வீதிகளுக்கும் சென்று இந்த நாட்டில் அறியாமையை போக்கி மிகப்பெரிய பெண் சுதந்திரத்தை தந்தது தந்தை பெரியார் என்கின்ற முதியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். என்ன காரணம் தெரியுமா? ஒரு காலத்துல தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு பிள்ளைங்க வீதியில போவோம். நம்முடைய தாத்தா பாட்டி அனுபவம் மிக்க பெரியவர்களினுடைய கைவிரலை பிடித்து கொண்டு பேரன் வீதியில நடக்கும் போது தாத்தாவை பார்த்து எதுக்க வர்றவங்க எல்லாம் வணக்கம் வைப்பாங்க. அப்படி வணக்கம் வைக்கிற போது கூட 3 விதமா வைப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படி கைய ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி வணக்கம் வைப்பார். அதையும் பார்த்துட்டு பையன் வருவான். அடுத்ததா வருபவர் அப்படி தலைக்கு நேர வணக்கம் வைப்பார். அதையும் இந்த பையன் பார்த்துட்டே வருவான், பேர குழந்தை. அடுத்து வரக்கூடியவர் நெஞ்சுக்கு நேர வணக்கம் வைப்பார். இப்ப இந்த இளைஞன் இந்த பேரன் தன் தாத்தாவை பார்த்து கேட்பான், தாத்தா என்ன தாத்தா நீ வரும்போதெல்லாம் உன்னை பார்த்து கலைக்கு மேல கை வைக்கிறாங்க, தலைக்கு நேர கை வைக்கிறாங்க, நெஞ்சுக்கு நேர வணக்கம் வைக்கிறாங்களே. அப்ப இந்த பெரியவர் சொல்வார், ஒண்ணும் இல்லடா, தலைக்கு மேல் கை வைத்து வணங்குதல் என்பது தமிழன் பண்பாட்டிலேயே தலைக்கு மேல் கை வைத்து வணங்குவது. என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் உயர்ந்தவர் நீங்கள், அதனால் உங்களை தலைக்கு மேல் கை குவித்து வணங்குகிறேன் என்பது முதல் சாயல். இரண்டாவது நெற்றிக்கு நேராக வணங்குவது. அவர் என்னுடைய ஆசிரியராக, என்னுடைய பயிற்சியாளர்
பேச்சாளராக இருக்கலாம். என் தலையெழுத்தையே மாற்றியவர். அதனால் தலையில் வணக்கம் வைக்கின்றேன். நெஞ்சுக்கு நேராக வணக்கம் வைப்பது என் நெஞ்சுக்கு நிறைந்த நண்பன். அதனால் நெஞ்சுக்கு நேராக வணக்கம் வைக்கிறேன் என்று அந்த பேரனிடத்திலே சொல்கிற பொழுது இந்த சமுதாயத்தின் பண்பாட்டை அவன் உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு இந்த பண்பாடு மாறிவிட்டது. அந்த பேரனோடு அப்படியே போவார். எதுக்கு ஒருத்தர் வருவார், உடல்நிலை முடியாத ஒருவர், தாத்தா நிறுத்தி விசாரிப்பார், அதையும் பேரன் கவனிப்பான். வீட்டுக்கு வந்தோடனே கேட்பார், என்ன தாத்தா வர்ற வழியிலெல்லாம் அவங்கள நிப்பாட்டி சாப்பிட்டீங்களா, இவங்களை நிப்பாட்டி இது பண்ணீங்களான்னு கேட்குறீங்களே. அப்போதான் தாத்தா சொல்வார், மனிதனாக பிறந்த நாம் பிறக்கும் போது தாயை அளவைத்தோம், இறக்கும் போது இந்த உற்றாரையும் ஊரையும் அளவைக்கிறோம். இருக்கும் போதாவது பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்கின்ற வாழ்க்கையில் எதிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாடா, உடம்பு நல்லா இருக்கான்னு மனிதனின் மனிதன் உறவை விசாரிக்கின்ற உன்னத பண்பு இருக்க வேண்டும் என்று பேர குழந்தைகளிடம் கற்றுக் கொடுத்த காலகட்டத்தினால் இன்றைக்கு 40-50 வயதில் இருக்கக்கூடியவர்கள் நலமோடு இருக்கிறார்கள். 20-22 வயதில் இருக்க இளைஞனுக்கு இந்த சமுதாயத்தின் பண்பாடு தெரியாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தாத்தா பாட்டி மடியில் வளர்கின்ற நிலை இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் அழகா கிராமத்துல சொல்லுவாங்க, கல பணம் இருந்தாலும் ஒரு கல பணம் வீட்டுல இருக்கணும். தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் அழகா சொல்லுவாங்க, நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும். முன்னாடி கேக்குறப்ப கசப்பா தான் இருக்கும், பெரியவங்க சொல்ற அனுபவம் எல்லாம். ஆனால் போக போக அவர்களுடைய வார்த்தை இனிக்கும். அதனாலதான் நெல்லிக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுள்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அதியமான் கூட தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை இந்த தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வை பராட்டிக்கு கொடுத்து தமிழை வாழ வைத்தார். அப்படிப்பட்ட நெல்லிக்கனி உயிரை வாழ வைக்கும், முதியோர்களின் அனுபவம் உறவை வாழ வைக்கும். ஒரு காலகட்டத்தில் கலை பண்பாடு எப்படி இருந்தது, இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இருமுடி கட்டி ஐயப்பன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி அழகா பாட்டு கொடுத்தான். இருமுடி தாங்கி அந்த பாட்டை பாடும் போதே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே, இது எவ்வளவு மென்மையாக மனதுக்கு வருடுவதாக இருந்துச்சு. அனுபவத்தோடு பாடினாங்க. இன்னைக்கு ஆற்றல் போட்டிருக்காங்க பாருங்க, சாமியே ஐயப்போ போ போ ஐயப்போ போ போ ஐயப்போ போ போ ஐயப்போ போயிட்டார். ஐயப்பனை போக வைக்கிறாங்களா, ஐயப்போ ஓடிட்டு போ போ ஐயப்போ. ஆமா ஆற்றலாம், அவ்வளவு துடிப்போட அவ்வளவு வேகத்தோட பாட்டு. நீங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பேட்டை துள்ளல்னு ஒன்று இருக்கு, சரி, ஐயப்பன் மலைக்கு போறவங்களுக்கு தெரியும், அங்க இந்த ரிதம் இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த போ போங்கிற ரிதம் தான் இருக்கணும். நிறைவாக வேண்டுமானால் இப்படி சொல்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு கோவில்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜ கோபுரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ராஜ கோபுரங்கள் இருக்கிறத நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ முன்னோர்கள் ராஜ கோபுரங்கள் கட்டி வைத்தார்கள். எதனால் ராஜ கோபுரங்கள் கட்டி வைத்தார்கள், அதற்கு முன்னாடி வீதிகளில் மக்கள் வருகிற போது நீண்ட நெடிய பயணம் வருகிற போது அந்த ராஜகோபுரத்தை பார்த்தால் இந்த இடத்துல கோவில் இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, மக்கள் இருப்பார்கள், அங்கே சென்றால் உணவு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்று பல்வேறு எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மனதில் கொண்டு பல மைல் தூரத்திற்கு பின்னால் வருகிறவர்கள் கூட அந்த கோபுரத்தை உணர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பின்னால் வருபவர்களுக்கு முன்னாலேயே அவர்களுக்கான நிலையை உருவாக்கி அனுபவம் மிக்க பெரியவர்கள். இன்றைக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வேகம் வேகம்